ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையும் ராமாயணமும் பதினேழாவது பாசுரம். திருப்பாவையினுடைய நான்காவது காட்சியில எம்பெருமானுடைய திருமாளிகையை போய் அடைந்தார்கள் ஆண்டாள் கோஷ்டியினர். அங்க இருக்கக்கூடிய கோயில் காப்பான் கிட்டையும் கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பான் கிட்டையும் அனுமதி வாங்கிண்டு உள்ள நுழையரா இந்த பதினேழாவது பாசுரத்துல. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அம்பர் மூடரு தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய். செம்பொற்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்துல எம்பெருமானுடைய பரிவாரத்தை எழுப்புறா ஆண்டாள். முத முதல்ல தசரத சக்கரவர்த்தியை எழுப்புறாளாம். தசரத சக்கரவர்த்தி எப்பேற்பட்டவர்? அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். எப்பொழுதும் தானம் பண்ணிண்டே இருப்பாராம் தசரத சக்கரவர்த்தி. அம்பர தானம், வஸ்திர தானம் பண்ணுவார், தண்ணீர் தானம், சோறு தானம் பண்ணுவார், போஜனம் எப்பொழுதும் போட்டுண்டே இருப்பார் அயோத்தியில. அயோத்தியில இருந்த பிராமணர்கள்லாம் அவ்வளவு சந்தோஷமா திருப்தியா இருந்தார்களாம் இவருடைய தானத்தை நினைச்சு. இவர் யாகங்கள்லாம் பண்ணும் பொழுது எப்படி தானம் பண்ணுவார் அப்படிங்கறத அழகா வர்ணிக்கிறார் வால்மீகி பகவான். நனு போஜ்யேஷு பானேஷு வஸ்திரேஷு ஆபரணேஷு ச பிரவாரயசின சர்வான் தன்னக்கோன்ய கரிஷ்யதி. தசரத சக்கரவர்த்தி போஜனம், தண்ணீர், வஸ்திரம், போஜ்யேஷு பானேஷு வஸ்திரேஷு எல்லாம் கொடுத்துட்டே இருப்பார். அவர் எப்படி கொடுப்பார்னா திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருப்பாராம். தானம் வாங்கின்றவாளுக்கெல்லாம் அதை வச்சுண்டு என்ன பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு தானம் கொடுப்பாராம். அப்படி அள்ளி அள்ளி சமிருத்தியா தானம் கொடுப்பாராம் தசரத சக்கரவர்த்தி. இப்பேற்பட்ட அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் இவர் தானம் செய்யறத பார்த்தா அம்பரமே தானம் பண்றதுக்காக வந்திருக்கார் அப்படின்னு தோணுமா, தண்ணீரே தானம் பண்றதுக்காக வந்திருக்காருன்னு தோணுமா, அதே போல சோரே தானம் பண்றதுக்காக வந்திருக்காருன்னு தோணுமா. இந்த வஸ்துக்களை தானம் பண்றதே இவருடைய வாழ்க்கையின் குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி தானம் பண்ணுவாராம் தசரத சக்கரவர்த்தி. அதுக்குன்னே ஏற்பட்டவர் இவர் அப்படிங்கிற அளவுக்கு தானங்கள் கொடுத்துருப்பார் தசரதன். இந்த தசரதருக்கு என்ன பேர் சொல்லி கொண்டாடுற ஆண்டாள்? நந்தகோபா அப்படிங்கிறார். சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படின்னு கூப்பிடுறார். தசரத சக்கரவர்த்திய நந்தகோபாலன்னு கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன? நந்தகா அப்படின்னா என்ன அர்த்தம்? போக்ய போகோபகரண போக்திருவர்க சமிருத்தகா சக. எவன் கிட்டக்க போக்ய பொருட்கள், போகத்துக்கு உபகரணமான பொருட்கள், அனுபவிக்க கூடிய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கோ அவன் நந்தனாம். ஏன்னா அனுபவிக்கிற விஷயங்கள் நன்னா இருந்தா அதனால சந்தோஷம் ஆனந்தம் ஏற்படும். அந்த ஆனந்தத்தை உடையவன் நந்தன். அப்பேற்பட்ட பொருட்கள் தசரதர் கிட்டக்க இருக்கு. இருந்த பொருட்களை வச்சுண்டு தான் மட்டும் திருப்தி அடையாமல் என்ன பண்ணினார் தசரத சக்கரவர்த்தி? கோபாலனாக இருந்தார். கோபாலன்னா என்ன அர்த்தம்? குப் ரக்ஷணே, குப் அப்படிங்கிற தாத்துக்கு காப்பாத்துறதுன்னு அர்த்தம், ரக்ஷணே அப்படின்னு அர்த்தம். அப்படி மற்றவர்களை காப்பாத்தின் இருந்தார் தன்னுடைய சொத்தை வச்சு தசரத சக்கரவர்த்தி. தான் மட்டும் ஆண்டு அனுபவிச்சு ஆனந்தப்படாம மற்றவாளுக்கும் அதை கொடுத்து அவர்களையும் சம்ரட்சிச்சு காப்பாத்தி அவர்களுக்கு கோபாலனாக இருந்தார் தசரத சக்கரவர்த்தி. அதனால எம்பெருமான் நந்த கோபாலா அப்படின்னு கொண்டாடுறா ஆண்டாள். இந்த இடத்துல எம்பெருமான் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் பண்ணக்கூடியதும் அதுவே. அவன் எல்லா விதமான போக்தாவாகவும் இருக்கான். அப்படி இருக்கும் பொழுதும் நம்மளையெல்லாம் காப்பாத்தணும் அப்படிங்கறதுல குறியா இருக்கான். அதனால அவனும் நந்தகோபாலன், அவனுடைய திருத்தகப்பனாரான தசரத சக்கரவர்த்தியும் இப்பேற்பட்ட நந்தகோபாலன். ஏன்னா அப்படி தானம் பண்ணினார் அவர் அம்பரம், தண்ணீர், சோறு எல்லாத்தையும். இப்படி கொண்டாடி எழுப்பின உடனே தசரத சக்கரவர்த்தி சந்தோஷமா உள்ள போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துட்டார் பெண்களுக்கு.
அடுத்தது யாரை எழுப்பணும்? மாமியாரை எழுப்பணும். மாமியாரை எழுப்பும் பொழுது ரொம்ப மரியாதையா எழுப்பணுமாம். மாமியாரை எழுந்திருங்கோன்னு சொல்லக்கூடாதாம். அதனால ஆண்டாள் ரொம்ப ஜாக்கிரதையா வார்த்தை போடுறா இந்த இடத்துல. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அப்படின்னா அறிவுராய், தெரிஞ்சுக்கோங்கோ நாங்க வந்திருக்கோம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுண்டா போறோம், எழுந்திருக்க வேண்டாம் அப்படின்னு மாமியார மரியாதையா கூப்பிடுறா, அனுமதி வாங்கிக்கிறா. என்னன்னு சொல்லி கூப்பிடுறா மாமியார, கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. இவதான் குலத்து விளக்காம், கொங்குமலி கருங்குழலாள் கோசலை தன் குலமதலாய் அப்படின்னு ஆழ்வார் சொல்லுவார். அந்த மாதிரி இந்த அயோத்தியா தேசத்துக்கே குல விளக்கு நீர்தான் அப்படின்னு கொண்டாடினா, கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்து அப்படின்னு வேற சொன்ன. கொழுந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்னதா இருக்கக்கூடிய பகுதி, அதாவது புதுசா முளைச்ச கொழுந்து இலை அப்படின்னு சொல்லுவோமே. பொதுவா ஏதாவது ஒரு செடிக்கு ஒரு ரோகம் வந்துடுத்து, நோய் வந்துடுத்து அப்படின்னா முத முதல்ல வாடுறது அந்த கொழுந்து தானா. அந்த மாதிரி வாடி போயிடுவாளாம் கௌசல்யா தேவி. யாருக்காவது எந்த கஷ்டமாவது நேர்ந்தா, அதுவும் பிராமணர்களுக்கு கஷ்டமே வரக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப குறியா இருப்பா கௌசல்யா தேவி. அதனாலயே தன்னுடைய பிறந்தாத்து சொத்தை வச்சுண்டு ஒரு வேத பாட்டசாலை நடத்தின் இருந்தாளாம் கௌசல்யா தேவி. அந்த மாதிரி தசரத சக்கரவர்த்திக்கு ஏத்தா மாதிரி எப்படி அவர் பிராமணர்களுக்கு தானம் பண்ணினாரோ, அதே போல பிராமணர்களுக்காக கவலைப்பட்டு அவர்களுடைய எதிர்காலம் நன்னா இருக்கணும்னு நினைச்சு அவர்களுக்காகவே வேத பாட்டசாலை அமைச்சு நடத்தக்கூடிய அப்பேற்பட்ட கொழுந்தாகிற குலவிளக்கு கௌசல்யாதேவி அப்படின்னு சொன்னான். கௌசல்யாதேவி நான் சொன்னேன், என்ன சொல்லியிருக்கா ஆண்டாள்? யசோதாய் அறிவுராய் அப்படின்னு சொல்லியிருக்கா. யசோதை அப்படிங்கிறாளே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, முதல் பாசுரத்துல பார்த்தா மாதிரிதான், யசோதை அப்படின்னா யசஸை கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். கௌசல்யாதேவி யசஸை மங்களத்தை கொடுத்து அனுப்பினாள் ராமபிரானுக்கு. எப்போ? அவர் காட்டுக்கு போகும் பொழுது. எப்பேற்பட்ட வார்த்தை சொல்லி மங்களாசாசனம் பண்ணி அனுப்பறா அப்படிங்கறத கவனிக்கணும். என்மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம். கௌசல்யா தேவி சொல்றா, ராமா வினதா தேவி கருடனுக்கு பண்ணின மங்களத்தை இப்போ நான் உனக்கு சொல்லி அனுப்புறேன் அப்படின்னு சொன்னான். கருடன் எங்க போனாலும் அங்க ஜயம்தான். எப்படி கருடாழ்வான் எல்லா விதமான தடைகளையும் தாண்டி அமிர்த ஹரணம் பண்ணி ஜெயத்தோட வெற்றியோட யசஸோட வந்தாரோ, அதே போல நீயும் வருவாயாக அப்படின்னு மங்களத்தை யசஸ சொல்லி காட்டுக்கு அனுப்பிச்சா ராமபிரான். அவள் பண்ணின இந்த மங்கள ஆசீர்வாதம் தான் ராமபிரான கடைசி வரைக்கும் காப்பாத்தி அவருக்கு யசஸையும் கொடுத்தது. அதனால சாக்ஷாத் ராமபிரானுக்கே யசஸை கொடுத்தவள் கௌசல்யா தேவி அப்படிங்கறதுனால யசோதாய் அப்படின்னு அவளை கொண்டாடுறாய். யசோதாய் அறிவுராய், தெரிஞ்சுக்கோங்கோமா நாங்க வந்திருக்கோம்னு அப்படின்னா பெண்கள் சந்தோஷப்பட்டு கௌசல்யா தேவி உள்ள போங்கோன்னு அனுப்பிச்சுட்டா. அம்சா உடனே எம்பெருமான பாடி எழுப்ப ஆரம்பிச்சுட்டா பெண்கள். அம்பரு மூடரு தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய். எம்பெருமானே நீர்தான் உம்பர் கோமான். உம்பர் கோமான்னா தேவாதி தேவன். அந்த தேவாதி தேவனான நீர் என்ன பண்ணீர்? அம்பரு மூடருத்து, அம்பரத்துல இருக்கக்கூடிய தேவர்கள் அந்த தேவர்களுடைய துயரத்தை போக்கினாய் நீ. அதான் அம்பரு மூட அறுத்து. அவர்களுடைய துயரத்தை எப்படி போக்கினாய்? தேவர்களெல்லாம் வந்து சரணாகதி பண்ணினார்கள் எம்பெருமான் கிட்டக்க. ராவணனால துன்பம் தாங்க முடியல எங்களால, அவன்கிட்டேந்து இந்த உலகத்தை நீர் காப்பாத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே எம்பெருமான் என்ன சொன்னார்? பயம் தெஜத பத்ரம் வோஹிதார்த்தம் யுதி ராவணம். பயம் தெஜத, கவலைப்படாதீங்கோ, ராவணனை வதம் செய்ய நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய பயத்தை நீக்கினான் எம்பெருமான். அம்பரு மூடறுத்து அப்படி பயத்தை நீக்கி என்ன பண்ணினான்? ஓங்கி உலகளந்த,
இந்த உலகத்தில் அவதாரம் பண்ணி இந்த உலகம் முழுக்க பரிபாலிச்சான் எம்பெருமான். அளக்கிறது அளக்கிறதுனா என்னது? அளக்கிறதுனா தன்னுடைய சொத்து ஒழுங்கா இருக்கா அப்படின்னு அளந்து பாக்கிறது, அதை நன்னா பரிபாலிக்கிறது. அதையும் செஞ்சான் ராமபிரான். ராவண வதத்துக்காக அவதாரம் பண்ணினேன் அப்படின்னு சொன்ன ராமபிரான், பயம் தியஜத அப்படின்னு சொன்ன ராமபிரான், அந்த காரியம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தசவருஷ சகசிராணி தசவருஷ சதானி ச அப்படின்னு 11,000 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சான் இந்த உலகத்துல. அப்படி ஆட்சி புரிஞ்சதுனால என்ன ஆச்சு? வத்ஸ்யாமி மானுஷே லோகே பாலயன் பிருத்திவீமிமம், இந்த உலகம் இந்த பிருத்திவி நன்கு பரிபாலிக்கப்பட்டது. அப்படி உலகத்தை அளந்து பரிபாலிச்சு நீ காப்பாத்தினாயே ராமா, இப்போ நீ எழுந்திருக்க வேண்டாமா அப்படின்னு இந்த பெண்கள்லாம் தங்களை காப்பாத்துறதுக்காக ராமபிரானை அந்த காப்பாத்துபவனை எழுப்புகிறாள். இந்த இடத்துல அம்பரு மூடரு தோங்கி உலகளந்த அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லுட்டா. ஆனா ராமபிரான் எழுந்துக்கவே இல்லை. உடனே பெண்களுக்கு உரைச்சுடுத்து, அடாடா தப்பு பண்ணிட்டோமே, ராமனை எழுப்புறதுக்கு முன்னாடி அவனுக்கு மிகவும் பிரியமான தம்பி லக்ஷ்மணனை எழுப்ப வேண்டாமோ, பரிவாரத்தை எழுப்புறோன்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்தோம், அப்பா அம்மாவை மட்டும் எழுப்பினா போருமா, பிரிய சகோதரனை எழுப்ப வேண்டாமா அப்படின்னு ஞாபகம் வந்து லக்ஷ்மணனை ரொம்ப அழகா எழுப்புறா பெண்கள். என்ன சொல்றா? செம்பொற்கழலடி செல்வா பலதேவா அப்படின்னு கூப்பிடுறா. லக்ஷ்மணன் தான் செம்பொற்கழலடி உடையவராம். செம்பொற்கழலடினா செம்மையான பொன் போல இருக்கக்கூடிய திருவடியை உடையவர். என்ன அர்த்தம்னா ரொம்ப ரொம்ப மங்களகரமான திருவடியை உடையவராம் லக்ஷ்மணர். மங்களகரமான வடிவத்தை உடையவர், மங்களமே வடிவமா இருக்கக்கூடியவர் லக்ஷ்மணர். இந்த வார்த்தையை ஹனுமான் சுக்ரீவன்ட சொல்றார். பிராதாரம் சம்பிரஹிவாம் லக்ஷ்மணம் லக்ஷ்மி வர்தனம். லக்ஷ்மணர் அப்படிங்கிறவர் எல்லா விதமான லக்ஷ்மியையும் சம்பத்தையும் மங்களத்தையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அதிருஷ்டம் உடையவர் லக்ஷ்மணர். அவர் வந்து உன்னுடைய வாசல்ல நிக்கிறார், அதிருஷ்டம் வந்து உன் வாச கதவை தட்டுறது சுக்ரீவா, அப்படி இருக்கும் பொழுது நீ சும்மா இருக்கியே அப்படின்னு ஹனுமான் சுக்ரீவனுக்கு எடுத்து சொன்னார் லக்ஷ்மணர் வந்த பொழுது. போன பாசுரத்துல பார்த்தோம், 15-ஆம் பாசுரத்துல எப்படி லக்ஷ்மணர் சுக்ரீவனுடைய அரண்மனை வாசல்ல வந்து நின்றார், அப்ப சுக்ரீவன் என்ன பண்ணினார் அப்படின்னு. அப்போ ஹனுமான் சொன்ன வார்த்தை சாக்ஷாத் அதிருஷ்டமான லக்ஷ்மணர், லக்ஷ்மிகரமான லக்ஷ்மணர் வந்து நின்றுருக்கார் உன் வாசல்ல, அவரை உள்ள விடாம அவருடைய செம்பொற்கழலடிய உன்னுடைய அரண்மனைக்குள்ள வச்சிக்காம இப்படி தவிக்கிறியே அப்படின்னு ஹனுமான் சுக்ரீவனுக்கு எடுத்து சொன்னார். அப்பேற்பட்ட லக்ஷ்மணர் எல்லா விதமான அதிருஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியவர். அதனாலதான் எம்பெருமான் ராமன் தானே சொன்னான், லக்ஷ்மணன் இந்திரஜித்த ஜெயிச்சுட்டார், இந்திரஜித்த மாச்சுட்டார் லக்ஷ்மணன். அப்படி சொன்னதுக்கு அப்புறமா ராமபிரான் லக்ஷ்மணரை கட்டிண்டு ஒரு வார்த்தை சொன்னார், லக்ஷ்மணா இப்ப நீ பண்ண காரியத்தினால எனக்கு ஜெயம் உறுதி ஆயிடுத்து. ஏன்னா இந்திரஜித் தான் ராவணனுக்கு பெரிய கை, அவனுடைய வலது கை மாதிரி, அந்த வலது கையையே நீ உடைச்சுட்ட, இனி எனக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு லக்ஷ்மணர் முதல்ல யுத்தம் பண்ணினத்தினால பண்ணி ஜெயிச்சதுனால தனக்கே வெற்றி நிச்சயம் அப்படின்னு விஜய ராகவன் தானே சொல்றான். அத்யாகம் விஜயி சத்ரௌ ஹதே தஸ்மின் துராத்மனி அப்படிங்கிறார் ராமபிரான். இன்னைக்கு எனக்கு வெற்றி நிச்சயம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னார். இது மட்டும் போராதுன்னு லங்கைய ஜெயிச்சதுக்கு அப்புறமா ராவண வதம் ஆனதுக்கு அப்புறமா விபீஷண பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தீர்மானிச்சார்கள். அப்பொழுதும் ராமபிரான் சொன்னார், லக்ஷ்மணா நீ போய் முடிசூட்டு விபீஷணனுக்கு, நீ முடிசூட்டினியானா அவன் க்ஷேமமா இருப்பான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு லக்ஷ்மணன் கையால முடிசூட்ட வைத்தார் விபீஷணனுக்கு. சௌமித்ரிம் சத்வ சம்பன்னம் லக்ஷ்மணம் தீப்த தேஜசம் விபீஷண பட்டாபிஷேகம் விபீஷணம் இமம் சௌமிய லங்காயாம் அபிஷேச்சய அப்படின்னு விபீஷண பட்டாபிஷேகமும் செல்வனான லக்ஷ்மணன் கையாலதான் நடந்தது. அப்பேற்பட்ட செம்பொற்கழலடி செல்வா அப்படின்னு கூப்பிட்டா லக்ஷ்மணர, பலதேவா பெரிய பலமுடையவராச்சே நீர்,
இந்திரஜித்தியே ஜெயிச்சீரே, அப்பேற்பட்ட நீர் உறங்கலாமா, உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவா. எம்பெருமான பார்த்தும் சொல்றா, எம்பெருமானே இப்பேற்பட்ட செல்வத்தை கொடுக்கக்கூடிய உம்பியான லக்ஷ்மணரும் நீரும் உறங்கலாமா, எங்களுக்கு செல்வமாகிற கைங்கரியத்தை கொடுக்க வேண்டாமா அப்படின்னு பிரார்த்திச்சு நிக்கிறா பெண்கள்.